அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் மாணவர் நகைச்சுவை, அதில் அந்த வகுப்பறையில் நடக்கக்கூடிய நகைச்சுவைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது அந்த நேரத்தில் அப்படி இருந்தாலும் கூட பின்னாடி பெரியவங்களான பிறகு அந்த பழைய நினைவுகளை அசப்போட்டு பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வகுப்பறை தெருவோரமாக இருக்குது, அது இப்போல்லாம் இப்போ பள்ளிக்கூடங்களை கொஞ்சம் ஊரை தள்ளி அங்கே நல்ல பெரிய இடத்துல கட்டுறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, சின்ன கட்டடங்களாக இருக்கும், ஊருக்குள்ளேயே இருக்கும், தெரு ஓரத்தில் இருக்குது பள்ளிக்கூடம். இவர் பாடம் நடத்த ஆரம்பித்தார்ல வாத்தியார், பயங்கள்லாம் உட்காந்துருக்காங்க வெளியே தெருவில். ரெண்டு மூணு நாய்கள் விடாமல் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு, லொல் லொல் லொல்னு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுன்னே வாத்தியார் நிறுத்திட்டார். இவர் நிறுத்தின உடனே அதுகளும் நிறுத்திருச்சுங்க. உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சான், அதுக நிறுத்திருச்சுங்க, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னா. அப்போ இவர் பேசுகிறத எதோட கம்பேர் பண்ணுறான் பாருங்கள், இவர் வகுப்பு எடுக்கிறத எப்படி யோசிக்கிறான் பாருங்கள். அவர் என்னமோ பாவம் அப்பாவியாக திருப்பி பாடம் நடத்த ஆரம்பித்தார், திருப்பி அது குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போட்டிகள் யார் யாருக்கு இருக்குது பாருங்கள், இது எரிச்சலாக போயிடுச்சு. இன்னொரு வாத்தியார் வெளியே இது மாதிரி நாய் குறைக்க ஆரம்பித்தோடனே பயகை சிரிக்கிறாங்க, இவர் பாடம் நடத்தினா அது குறைக்குது, இவர் நிறுத்தினா அது நிறுத்திக்குது. உடனே கிண்டல் அடிக்கிறதுக்காக சொன்னார், என்னப்பா அது ஒரே தொந்தரவாக இருக்குது, நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்குறார் வாத்தியார். அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ அட்மிஷனான்னு கேட்குறார். ஒருத்தன் எந்திரிச்சான், நியூ அட்மிஷன் இல்லை சார், நியூ அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னா. அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், இப்படி விதவிதமாக யோசிப்பாங்க ஆசிரியர்களும் மாணவர்களும். உங்களுக்கு நான் விட்டவரா, எனக்கு நீங்கள் குறைஞ்சவங்களா, நான் உங்களுக்கு குறைஞ்சவங்களான்னு போட்டி. அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்துச்சுன்னா வகுப்பறையே கலகலப்பாக இருக்கும். ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா, விதவிதமாக ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, மாணவர்களுக்கும் பரிசு கொடுப்பாங்க. அதில் நல்லா வகுப்பு எடுத்து நல்லா பிள்ளைகளை வந்து சென்டம் எடுக்க வச்சவங்க, ஆல் பாஸ் எடுக்க வச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது உண்டு பள்ளிக்கூடத்தில். ஒரு பள்ளிக்கூடத்தில் வித்தியாசமாக ஒரு போட்டி வச்சாங்க, வகுப்பறையை அமைதியாக வச்சுக்கிறது யாரோ அந்த வாத்தியாருக்கு பரிசு, ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. அப்படி வகுப்பறையை வச்சுருக்கவங்களுக்கு பரிசு, அந்த ஆண்டின் சிறந்த ஆசிரியர், அமைதி வகுப்பு ஆசிரியர்னு பட்டம் வேறு கொடுக்கலாம் அப்படின்னு. வகுப்பறைகள் இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம், நடுவர் குழு ஒன்று வந்துச்சு, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒவ்வொரு வகுப்பறையாக பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் உள்ள நுழையதுக்கு முன்னாடி உஷுனு சத்தம் கேட்குது, ஒரு விசில் சத்தம் கேட்குது, ஒருத்தன் கழுக்குன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது. இப்படியும் ஒவ்வொரு வகுப்பறையும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்தம் கேட்குது, உள்ளே வேணாம் வேணாம் வேணான்னு அப்படியே போகிறாங்க. கடைசி ஒரு வகுப்பறை இருக்குது, அந்த வகுப்பறையில் ஆள் இருக்காங்களா இல்லையா, வாத்தியார் இருக்காரா, மாணவர்கள் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியலை, ஒரு சத்தம் கிடையாது. பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி, அங்கே ஆளுங்க இல்லை போல் இருக்கு, திரும்புவோம் அப்படின்னு நடுவர்கள் சொல்கிறாங்க. ஹெட்மாஸ்டர் சொன்னார், அங்கேயும் ஒரு வாத்தியார் பிள்ளைகள் இருக்காங்கன்னு. உள்ளே போய் பார்த்தா வாத்தியார் நிற்கிறாரு, பயகெல்லாம் அமைதியாக இருக்காங்க, ரொம்ப அமைதி. பிரமாதம் பிரமாதம்னு சொல்லி கைதட்டி அந்த ஆசிரியருக்கு பரிசுன்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோடனே மற்ற சக ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பரிசு வாங்கின ஆசிரியரை சூழ்ந்துக்கிட்டாங்க. எப்படிப்பா நீ மட்டும் பிள்ளைகளை அமைதியாக வச்சுருந்தேன், நாங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எப்படி எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம், ஒருத்தனை அடங்கலை, ஏதோ ஒரு சத்தத்தை உருவாக்கிட்டான், ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக பசங்களை வச்சுருந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது வெரி சிம்பிள்னார் அவர், ரொம்ப அமைதியாக. என்ன வெரி சிம்பிள், நான் அவன்கிட்ட சொன்னேன், பயகட்டேன், அவன் 30 பேர் இருக்கான், தேய் சத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு பரிசு கிடைக்கும்பா, யாரும் சத்தம் போடக்கூடாது, ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு ஒப்பந்தம் நீங்களும் நானும் வச்சுக்குவோம், நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா நான் வகுப்பு எடுக்க மாட்டேன், யாராவது லேசாக சத்தம் போட்டிங்கன்னா நான் திரும்பி வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன் பாருங்கள். இவர் வகுப்பை கேட்குறத விட சத்தம் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப உத்தமம்னு சொல்லிட்டு அவனுங்க பூரா அடங்கி உக்காந்துட்டாங்கன்னு. மாணவர்களை அடக்கிறது எத்தனையோ வகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்புனால் அடக்கலாம், அடி கொடுத்து அடக்கலாம், அது இந்த காலத்தில் செல்லாது. அந்த காலத்துலலாம் சாட்ட கை வாத்தியாரெலாம் இருந்திருப்பார், கையே சாட்ட மாதிரி இருக்கும், அப்படி லூஸில் விட்டு ஒரு தட்டு தட்டுவார், அப்படியெல்லாம் வாத்தியார்கள் இருந்த காலங்கள் இருந்துச்சு. பிள்ளைகளை வந்து பெற்றோர்களே உள்ளே விட்டுட்டு
இந்த காது கண்ணு மூக்கு இதை மட்டும் விட்டுட்டு மிச்ச பூராத்தையும் உரிச்சு எடுத்துருங்க தோலை அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் அடிக்கிற வாத்தியார்கள் இருந்தாங்க அமைதிப்படுத்துறதுக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, அன்பினால் திருத்தலாம். இப்படி வந்து ஒரு பயமுறுத்தல்னால் திருத்தியிருக்கார் அந்த வாத்தியார். ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆசிரியர் மாணவர் நகைச்சுவை தொடர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நகைச்சுவை தான். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனியலானாக. நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.